हाय, वेलकम बैक टू स्पीक ट्यूबर। முன்னெல்லாம் நான் சொல்றத விட அவன் அபவாயாலே சொன்னா இன்னும் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னெல்லாம் காசு சம்பாதிக்கணும்னா யூஜி இல்ல பிஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு டிகிரி முடிச்சிட்டு கம்பெனிக்கு போய் வேலைக்கு போவோம். ஆனா இப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணணும் அவசியமே கிடையாது. நீ கேக்குற கேள்வி எல்லாம் தெரியுது, நார்மலா இருக்கு. நான் எல்லாரும் பிடிச்சிருக்கு. நான் நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப் ஊர்ல வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன். வாங்க, எவ்வளவு யாரு சென்னை டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை சேர்ந்த மூவர் கைது. பெண்களிடம் வந்து ஆபாசமா கேள்வி கேட்டனால போலீசார் கைது அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் எல்லா நியூஸ் சேனல்லுமே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி கைது பண்ற அளவுக்கு அப்படி என்ன பேட்டியில வந்து கேள்வி கேட்டாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே அந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு வந்துடும். பொதுவா மக்கள் கூடி இருக்கிற இடத்துல கேமரா மைக்க கொண்டு போய் பப்ளிக் ஒபினியன் மக்களுடைய கருத்து அப்படின்னு வந்து கேட்பாங்க. சோ இது என்ன மாதிரியான கருத்துக்கள் வந்து கேட்பாங்க அப்படின்னா, இப்ப எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா எலெக்ஷனை பத்தின கருத்துக்கள் வந்து கேட்பாங்க. இல்ல நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனையை பத்தின கருத்து வந்து கேட்பாங்க. இல்ல கொஞ்சம் ஃபன்னா ஜாலியான டாபிக்கா அப்படின்னா, இப்ப இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு காமனான க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. சோ அது பார்க்கவும் ஃபன்னா இருக்கும், நிறைய கருத்து பரிமாதல் வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இப்ப அதுவே ஒரு கட்டத்துக்கு மேல போய் மக்களிடம் வந்து ஆபாசமா கேள்வி கேட்டா அதுக்கு அவங்க பதில் சொல்லும் போது அந்த வீடியோட வியூஸ் வந்து அதிகமா போகும், நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க, பணமும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற பேர்ல நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து பப்ளிக் ஒபீனியன் அப்படிங்கிற பேர்ல மக்களிடம் வந்து பேசக்கூடாத வார்த்தைகளை வந்து கேள்வியா கேட்டு அதுக்கு அவங்களோட பதில வந்து எப்படியாவது வாங்குற பேர்ல இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுல ஒரு யூடியூப் சேனல் தான் இந்த சென்னை டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல். அவங்க இந்த ஒரு வீடியோ மட்டும் கிடையாது, அவங்க சேனல்ல இருக்க முக்காவாசி வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க. சோ அப்படி இவங்க பண்ணதுல 2020 எப்படி போச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பண்ணிருந்தாங்க. அதுல சென்னையில உள்ள பெசன்ட் நகர் பீச்ல போய் மக்களிடம் வந்து என்ன க்வெஸ்சன் கேக்குறாங்க அப்படின்னா, இந்த 2020 எப்படி போச்சு அப்படின்னு வந்து க்வெஸ்சன் கேக்குறாங்க. அதுல குறிப்பா ஒரு பெண் பேசின வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆச்சு. சோ அது ரொம்ப ஆபாசமான கேள்வியை வந்து அவங்க கேக்குறது, அதுல இருந்து ஆபாசமான பதில வந்து அவங்க சொல்றது, சோ இப்படியே ஒரு கலந்துரையாடல் இருந்தனால அந்த வீடியோஸ் ரொம்ப வைரல் ஆயிருச்சு. அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் என்ன இந்த மாதிரி எல்லாம் பப்ளிக்ட வந்து க்வெஸ்சன் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவே வந்து சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் அந்த டீம் வந்து திரும்ப பேட்டி எடுக்க போகும்போது அங்க உள்ள பெண்கள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பேட்டி எல்லாம் வந்து நீங்க எடுக்காதீங்க, ரொம்ப ஆபாசமான கேள்வியில வந்து கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த டீம், அதாவது கேமராமேன், அந்த பேட்டி எடுக்கிற ரெண்டு பேருமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த பெண்களிடம் ஆபாசமான வார்த்தையில வந்து திட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொலை மிரட்டலும் வந்து விட்டுருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அந்த பெண்கள் பக்கத்துல உள்ள காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சோ ஸ்பாட்டுக்கு உடனே போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போதுதான் தெரியுது இவங்க சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோ வந்து பண்ணிருக்காங்க. அதுல முக்காவாசி வீடியோ பெண்களை நோக்கி இந்த மாதிரி ஆபாசமான கேள்வியில் கேட்கிற வீடியோவா தான் வந்து இருந்திருக்கு. சோ அப்படி இவங்க விசாரிக்கும் போது ஒரு முக்கியமான உண்மையை வந்து தெரிய வருது. என்னன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பப்ளிக் ஒபீனியன் வீடியோ பண்றவங்க எல்லாமே ஜென்ரலா வந்து பப்ளிக்ட வந்து போவாங்க, வர்ற பப்ளிக்ட வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு வந்து நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த சென்னை டாக்ஸ் அந்த மாதிரி சேனல்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இதுவுமே ஸ்கிரிப்டடா தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள், இல்ல காசு கொடுத்தா எது வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு சில பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நாங்க இந்த மாதிரி பப்ளிக்ல வந்து பேட்டி எடுக்கிறோம், நீங்க யதார்த்தமா வர்ற மாதிரி வாங்க, நாங்க வந்து க்வெஸ்சன் கேட்கறோம், அதுக்கு ஆபாசமா வந்து பதில் சொல்லுங்க, அந்த வீடியோ வந்து வைரல் ஆகும், பணமும் நிறைய கிடைக்கும், சோ உங்களுக்கும் ஒரு பேமெண்ட் வந்து கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு, சோ இந்த மாதிரி பப்ளிக் ஒபீனியன் அப்படிங்கிற பேர்ல வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆபாசமா, அது வந்து சொல்லவே முடியல அந்த அளவுக்கான வார்த்தைகளை வந்து பப்ளிக்கிட்ட கேட்கறது அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2019 தொடங்கின இந்த சென்னை டாக்ஸ் அப்படிங்கிற சேனல் 200 வீடியோ, அதுல முக்காவாசி வீடியோ இந்த மாதிரி தான். எவ்வளவு பேரால பாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 7 கோடி தடவை வந்து இந்த வீடியோஸ் வந்து பாக்கப்பட்டிருக்கு. சோ எந்த மாதிரி கருத்துக்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. சோ அதனால இந்த யூடியூப் சேனலை சேர்ந்த மூவரை வந்து கைது பண்ணிருக்காங்க. அதாவது அந்த பேட்டி எடுக்கிறவரு, கேமராமேன், இந்த சேனலுக்கு உரிமையாளர், இவங்க 3 பேர்த்தையும் வந்து கைது பண்ணி விசாரணை வந்து நடத்திட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களை நோக்கி இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டனால, பொதுவா நான் பெண்கள் சொல்லிட்டு இருக்கேன்ல, சோ ஆண்களை நோக்கியும் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சோ யாரை நோக்கி இந்த மாதிரி ஆபாசமான கேள்விகள் வந்து கேட்கறது தப்பு தான். சோ இப்ப இவங்க மேல 4 பிரிவுல வழக்கு தொடுத்திருக்காங்க. பெண் வன்கொடுமை சட்டம் பிரிவுல பெண்களை தாக்கி மிரட்டுதல், பெண்களை அவமானப்படுத்தும் வகையில் செயல்படுதல், கொலை மிரட்டல் விடுதல், காசு சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு, இந்த மாதிரி ஒரு வழியை தான் வந்து தேர்ந்தெடுக்கணுமா? ஒரே வீடியோல எங்கேயோ போகணும்னு நினைச்சு கடைசி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்தாதான் மிச்சம். சோ இதுக்கு முன்னாடி வந்து இவங்க ஒரு பிராங்க் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த பிராங்க்ல கூட இந்த மாதிரி ஒருத்தவர் வந்து பெண்கள்ட்ட எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்கிற, பப்ளிக்ட எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்கிற அப்படின்னு சொல்லி அரைஞ்சிருப்பாரு. கடைசி பார்த்தா அது உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம், கடைசி பிராங்க்னு சொல்லிட்டாங்க.
சரி என்னடா பிராங்க் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து ஒரு வீடியோ போடுறாங்க இல்லையே இந்த பிராங்க்ல வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா அவரு அடிச்சதுல வந்து பல்லு உடஞ்சிருக்கு ரத்தமே வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவர் கால் சுளுக்கு வந்து ஏற்பட்டுருச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ வந்து அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பிராங்க் பண்ணும்போது அந்த பல்லு லைட்டா அவருக்கு உள்ள குத்தி கொஞ்சம் ப்ளீட் ஆனது மட்டும் தான் நீங்க பாத்திருப்பீங்க அது மட்டும் அவருக்கு நடக்கல கொஞ்சம் பயங்கரமான அடினே சொல்லலாம் ஏதோ வந்து தேசத்துக்காக போராடி ஏதோ இன்ஜுரி ஆன மாதிரி அதை வந்து டே ஒன் டே தேர்ட்டி டே சிக்ஸ்டி அப்படிங்கிற வீடியோலாம் வந்து போட்டாங்க சோ அதை பார்க்கும் போதே இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து தோணுச்சு சோ அதே மாதிரி சின்ன ஒரு வேண்டுகோள் போலீஸ் ஸ்டேஷன்ல இதை விட கண்டிப்பா கஷ்டப்படுவாரு சோ அதையுமே டே ஒன் டே தேர்ட்டி டே சிக்ஸ்டி அப்படின்னு கவர் பண்ணி போட்டா இனிமே இந்த மாதிரி எவனாவது பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு கண்டிப்பா இதை பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு தோணும்ல சோ அதை மட்டும் உங்க போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ அந்த யூடியூப் சேனலையும் இப்ப டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லிட்டாங்க சோ முழுமையா தப்பு அவங்க மேலதான் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா மக்கள் இந்த மாதிரி வீடியோக்கு வரவேற்பு கொடுக்கறனாலதான் அவங்க இந்த மாதிரி வீடியோவே வந்து பண்றாங்க சோ மக்களும் யூடியூப் சேனல்ல பாக்குற வீடியோக்களை ஒரு நல்ல வீடியோக்களா பார்த்து வரவேற்பு கொடுத்தா யூடியூபர்ஸும் ஒரு நல்ல வீடியோவை வந்து கிரியேட் பண்ணி மக்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க இல்ல இந்த தப்பு முழுக்க முழுக்க அவங்கள சார்ந்துதான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல மக்களும் மாறியாகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க கூடவே அந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம் சோ அது வரைக்கும் டேக் கேர் பாய்